குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் மகாவிஷ்ணு பேசுகிறேன் மீண்டும் உங்களை இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோட சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பா பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நண்பனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்பவை என்னென்ன இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நல்ல நண்பன் என்ன நன் நண்பனில் என்னங்க நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பன்னாலே நல்ல வந்தானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் நம்ம சந்தானம் ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் காமெடியன் சந்தானம் உண்மைதான் அது கரெக்டு தான் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கிளியராக ஃப்ராங்காக பேசுகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் வேணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க ஒரு நாள் பழகணும்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க ஆனா ஒரு நாள் பழகணும்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியுமா ஆக முடியும் ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஒரு எல்லை அளவுக்கு தான் போகும் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் மட்டும் மேட் ஃபார் ரீச்சர் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்றது இருக்குது திருவள்ளுவரையா பெருஞ்சித்தன் தெய்வ புலவர் ஐயா அதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படிங்கிறாரு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஏகப்பட்ட திருக்குறள்கள் சொல்கிறாரு அப்போ அந்த நட்பை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா ஒரு நல்ல நண்பன் ஒரு நல்ல நண்பன் இருக்கான் அவனுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இந்த மாதிரியான தகுதிகள் நமக்கு இல்லைனாலும் வருத்தப்பட தேவையில்லை எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிற விஷயங்கள் தான் இதை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை நம்ம வருத்தப்படவே தேவையில்லை ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அதனால் வரையும் அது இல்லாமல் இருந்ததுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணமாக இருக்கும் ஒன்று அதோட பெட்டரான ஒரு விஷயம் வரும் அப்படி இல்லைனா அதில் நல்ல ஒரு தெரிதல் புரிதலோடு அந்த விஷயத்த நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ என்னென்னா ஒரு நல்ல நண்பனுக்கு தேவையான குணம் என்ன முதல்ல உங்கள் ஃப்ரெண்டை உங்களுக்கு திட்ட தெரிஞ்சிருக்கணும் கண்டபடி எல்லாத்துக்கும் திட்டுறது கிடையாது எதுக்காக வந்து திட்ட தெரிஞ்சுருக்கணும்னு சொல்கிறேன்னா உங்கள் நண்பன்கிட்ட நீங்கள் உரிமை எடுத்துக்கிட்டு உங்களோட நண்பன்கிட்ட நீங்கள் பேசும்போது ஒரு தவறான பாதையில் உங்கள் நண்பன் போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவரை நீங்கள் திட்ட வேண்டும் அவர் பேசுகிற எல்லாத்துக்கும் நம்ம வந்து பின்னாடியே வந்து நம்ம அந்த சிங் சாம் போட்டுவிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறோன்னா நம்ம வந்து தப்பான விஷயத்துக்கு அவரை என்கரேஜ் பண்ணுறோன்றது அர்த்தம் அப்போ என்னென்னா ஹண்ட்ரட் நம்மளுடைய நம்முடைய நண்பன் தவறு பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவரை திட்டணும் முகத்தை காட்டணும் அதுக்காக வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி திட்டணுன்ற அவசியம் கிடையாது அந்த திட்டுதல்ன்றது எதுக்காகனா அந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை புரிய வைக்கிறதுக்காக திட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தெரிதலுக்கு அவர் வந்துடுவார் அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டு எந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும்னா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நல்லது நீங்கள் திட்டக்கூடியதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பார்த்துட்டு நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறான்ற புரிதலில் அந்த ஃப்ரெண்டு இருக்கணும் அப்படி இல்லாட்டினா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காது என்றைக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு சுயநலமான ஒரு தேவைகளுக்காக பிரிஞ்சு போயிடுவாங்க யூ வில் கம் டு நோ தயர் ரியல் கலர்ஸ் இன் த ஒன்லி ஹார்ட் டைம்ஸ் உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருதுன்னா அவங்களோட உண்மையான முகம் என்றதை நீங்கள் பார்த்துருவீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் உங்கள் அவங்கள கண்டிப்பாக திட்டணும் தப்பான பாதைகளில் போகிறாங்கண்ணா ரெண்டாவது விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லாயலாக இருக்கணும் லாயல்ட்டி தான் இன்றைக்கி இருக்கிறதுலே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட ஒருத்தவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களே நீங்கள் அப்படி அவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா ஒரு லாயல்ட்டி அப்படின்றது எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் அப்படின்றவங்க நூறு பேர் இருக்க வேண்டாம் ஒரு உண்மையான நண்பன் இருந்தால் போதும் அந்த மாதிரி நீங்கள் சூஸியாக குறிப்பிட்ட நண்பர்களை குவாலிட்டியான நண்பர்களை வச்சுக்கோங்க அது சிங்கிள் டிஜிட்டில் இருந்தாலும் சரி டபுள் டிஜிட்டில் இருந்தாலும் சரி அந்த நண்பர்கள் உங்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா திட்டக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது அதை கேட்டு நடந்தக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இருக்கணும் இதை தாண்டி ஒரு நண்பன் உள்ளே வரான் அவனுக்கு நம்ம லாயலாக இருக்கணும் லாயலாக அது எல்லாத்தையும் மீன் பண்ணும் பண விஷயத்தில் இருக்கட்டும் இப்போ பிஸ்னஸில் இருக்கட்டும் இல்லை பர்சனலான விஷயங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் லாயலாக இருக்கணும் ஏன்னா லாயலான ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் கூட வரும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத மிராக்கள்ஸ் போனோம் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா கூட உங்கள் லாயலிட்டி உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ் இது என்னோடய வார்த்தையில் இல்லை இறைவனே அருள்ன வார்த்தைகள் இறை தூதர்கள் மூலயமா சொல்லியிருக்காங்க உங்களோட நம்பிக்கை மட்டும் கடைசி வரைக்கும் நீங்க விடாம இருந்தீங்க நீங்க உண்மையான பாதையில கரெக்டான வழியில கொண்டு போகும் நல்ல பாதைன்றது இறைவன் இருக்கிற பாதை அவ்வளவு சீக்கிரம் இறைவன் நம்மளை சேர்த்துக்க மாட்டான் ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லா கர்ம வினைகள் இருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் டம்பம் தர்ப்பம் ஈருசை அசுவைன்ற பத்து விதமான இந்த துர்குணங்கள் இருக்கு இந்த குணங்கள்லாம் விலக விலக தான் நம்ம நம்மளோட எனர்ஜி கிளீன் ஆகும் நம்மளோட எண்ணங்கள் கிளீனாகும் தாட் ப்ராசஸ் க்ளீன் அப்போ தான் இறைவன் நம்மளை சேர்த்துப்போம் அது வரைக்கும் இதே தாட்ஸோடு நீங்கள் அவன் பாதையில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு குட் குட் வேல போகிறீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் நம்மளை போட்டு பார்ப்பாங்க டென்ஷன் பண்ணுவாங்க இந்த பாதைக்கு நீங்கள் திருடுறவனே சந்தோஷமாக தான்ட்டா இருக்கான் ஊழல் பண்ணுறவனே கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் ஈஸியாக நீங்கள் டிமோட்டிவேட் ஆகி வேறு ரூட்டில் போயிடுவீங்க தப்பான பாதையில் போயிடுவீங்க இறைவன் இருக்கிற பாதையில் இறைவன் அவ்வளோ சீக்கிரம் சேர்த்துக்கவே மாட்டான் பட் என்னென்னா நல்ல வழியில் வரதுக்கு உண்டான பாதைகளை காட்டுவான் அந்த பாதையை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் அப்போது லாயல்ட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் லாயலாக எடுத்தோன்னே இருக்க முடியாது பிரச்சனைகள் வரும் கவலைகள் வரும் கஷ்டங்கள் வரும் லாயல்ட்டியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் நண்பனோட வாழ்க்கையிலையும் சரி உங்களோடய வாழ்க்கையிலையும் சரி அடுத்த மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நண்பனாக நீங்கள் ஒருத்தவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலங்களில் இருக்கிறதோட அவனோட கஷ்ட காலங்களில் அவன் கூட இருக்கணும் அதுவும் நல்ல நண்பன்றவன் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கும்போது ஆயிரம் பேர் ஈக்குவல் கூட்டம் மாதிரி சேரும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக ஆனால் கஷ்டத்தில் பூரா பேரும் தெரிச்சிடுவாங்க நமக்கு உண்மையாக இருக்கிறவங்க நல்ல வேகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த நேரத்தில் கூட இருப்பாங்க அப்போது கஷ்டத்தில் கண்டிப்பாக கூட இதெல்லாம் ரூல் கிடையாது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நல்ல விஷயம் உங்களுக்கு நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த நல்லது நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல வரேன் இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருத்தர் இருக்கான் நான் ஒரு நல்ல டைம் வரப்போ அவனுடைய பேரை நான் குறிப்பிடுறேன் என்னுடைய கஷ்டங்கள் எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருந்திருக்கான் நான் சந்தோஷமாக இருந்த டைம்ல என் கூட இருந்தவங்களாம் வேற எனக்கு அதிக நண்பர்கள் கிடையாது இருக்கிறதே ஒரு ரெண்டு நண்பர்கள் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அதையெல்லாம் கிடையாது நான் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லை ஸோ என்னுடைய நான் சந்தோஷமான நேரங்களில் இருந்ததை விட கஷ்டமான காலங்களில் இருந்தவங்க இருந்தது தான் ஜாஸ்தி என்னுடைய நண்பன் இந்த மாதிரி எனக்கு அமைந்த நண்பன் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் நண்பன் அமையணும்னு நான் வேண்டேன் ஏன்னா அவங்களுடைய சக்தி அவங்களுடைய ஹெல்ப் அப்படின்றது நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தும் அவங்களோட பாசிட்டிவிட்டியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட நண்பன் இருக்க அந்த வார்த்தை இருந்தால் போதும் நம்மளை அடுத்த கட்டம் கூட்டிகிட்டு போகும் ஸோ நீங்கள் பண ரீதியாக உதவி செய்யணுன்றது அவசியமே கிடையாது அவங்களுக்கு ஒரு ஒரு மென்டல் சப்போர்ட்டா நீங்கள் இருந்தீங்கன்னாவே போதும் மென்டலி ஒரு சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா அவங்க அடுத்த கட்டம் போயிடுவாங்க சோ இதெல்லாம் இன்னும் நண்பனுக்கு தேவையான குணங்கள்னு நம்ம லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம் மெயினான குணங்கள் மெயினான ஒரு குவாலிட்டிஸ் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல நண்பனுக்கு டெபினா வந்து இருக்கணும் ரெண்டாவது ஒரு நல்ல நண்பன்கிட்ட நம்ம ஒரு உறவு முறை நம்ம மேற்கொள்ளும் போது அவங்க கிட்ட எப்பயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டே இருக்க கூடாது இது மெயினான குவாலிட்டி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே நம்ம மேல வெறுப்பு வந்துடும் அப்போ எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னா அவன் அவனோட ஃபீல்டில் கிங்காக இருக்கானா நம்ம நம்ம ஃபீல்டில் நம்ம கிங்காக இருக்கணும் கிங்கா இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு அமைச்சராவோ இல்லை நல்ல ஒரு குவாலிட்டி நம்ம இருக்கணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெஸ்பெக்டுன்றது என்னதான் இருந்தாலும் மனிதர்களுக்கு தானே என்னதான் க்ளோஸ் நண்பனாக இருந்தாலும் ரெண்டு பேரும் மனிதர்களுக்கு தானே அட் த எண்ட் வந்து எப்படி கான்ஃபிளிக்ன்றது கிரியேட் ஆகிடும் ஒரு முரண்பாடு வந்துடும் ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள சண்டைகள் வர்றது போறது சகஜந்தான் ஆனால் லாங் லாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்க ஃபீல்டில் கிங்கா இருக்கணும் அவர் அவரோட ஃபீல்டில் கிங்காக இருக்கணும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கும் கணவன் மனைவியாகவே இருந்தாலும் மரியாதையுடன் நடத்துவது மிக சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏங்க கணவன் மனைவிக்குள்ள என்னங்க சாரி கணவன் மனைவிக்குள்ளங்க என்னங்க தேங்க்யூ ஆனால் அந்த மனசு அந்த சாரி அந்த தேங்க்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணும் அந்த ஒரு வார்த்தை ஒரே ஒரு சாரீல மிகப்பெரிய குள எல்லாம் முடிச்சவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்காங்க ஒரே ஒரு சாரீல பரம்பரை பரம்பரையாக வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம பகை வச்சிருந்தவங்க எத்தனையோ பிரச்சனைகள்லாம் முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே எண்டு என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அன்புன்றது மட்டும்தான் அதை நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அன்பா இருந்தீங்கன்னாவே இந்த குவாலிட்டியில ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும் ஸோ சுயநலம் இல்லாது பொதுநலமும் அதிகமளவு நம்ம எதிர்பார்க்காம ஃப்ரெண்ட்ஷிப்பை ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு உண்டான தாட் ப்ராசஸை எப்படி நம்ம ஒரு நல்ல நண்பனாக இருக்குதுன்னு திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனமே குரு உங்களுடைய மனமே உங்களை வழி நடத்தும் மீண்டும் ஒரு மற்றும் ஒரு வீடியோவில் மற்றும் ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணு அப்படின்ற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே ஒரு பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்